ஜெய் வாசவி, திஸ் இஸ் வித்யா பாலாஜி ஃப்ரம் காவேரிப்பட்டினம். விமன்ஸ் கிரியேட்டர்ஸ் குரூப்பிற்காக கார்டனிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்கானிக் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை உரம். காய்கறி கழிவுகளிலிருந்து நம்ம வீட்டு செடிகளுக்கு தேவையான இயற்கை உரத்தை எப்படி வீட்டில் சிம்பிளாக தயாரிக்கிறதுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ், அதாவது ஆரம்ப நிலையில் வீட்டில் மாடி தோட்டம் அமைக்கிற நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால் ஒரு சிம்பிளான ஒரு வழியை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து பல்வேறு வகையில் இந்த ஆர்கானிக் கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை உரத்தை தயாரிக்கிறாங்க. அதில் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் எப்படி தயாரிக்கிறது, அதுவும் சிறிய அளவில் எப்படி தயாரிக்கிறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தி வேஸ்ட்டாக நம்ம வந்து குப்பையில் போடுற காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், இதிலிருந்து தான் நம்ம வந்து இயற்கை உரம் அப்படின்றத வந்து நம்ம தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு மண் தொட்டி இல்லைன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் இது மாதிரி இருந்தால் போதுங்க. இது வந்து இதுக்கு ஒரு மூடி போட்டு இருந்தால் நல்லது. இது வந்து நம்ம காய்கறி கழிவு உரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். இதை வந்து தயாரிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு வந்து மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் நமக்கு தேவை. இதுதான் நம்ம வந்து காய்கறி கழிவுகள் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மைக்ரோப்ஸ் அப்படின்றது வந்து கடைகளில் தனியாகவும் விற்குது. இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம தயாரிக்கிற தயிர் இல்லை மோரில் இருக்கிற நுண்ணுயிரிகளே இது வந்துக்கு போதும். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து காய்கறி கழிவுகளை சேர்த்து வச்சு நம்ம அதை வந்து மக்க வைக்கிறோம். அது மக்கணுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து இந்த மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் தான். இது வந்து நான் சொன்ன மாதிரி மோர் இல்லை தயிர் ஒரு ரெண்டு கரண்டி போட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மோராக தயாரித்து வச்சுக்கிட்டோம்னா அதுவே நமக்கு போதும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தொட்டி இல்லைன்னா ஒரு பக்கெட் சொன்னேன் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து முதல் முறையாக நம்ம வந்து மக்க வைக்க போகிறோம். இதுக்கு முதல்ல வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி மண், அப்புறமா வந்து அட்டைப்பெட்டி இல்லைன்னா பேப்பர், நியூஸ் பேப்பர் காகிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக அதை வந்து கிழித்து அதில் போட்டுடணும் முதல்ல. அது மேலே இந்த கரைச்சி வச்சிருக்கிற மோர் கரைசல் அதை தெளித்து விட்டுட்டு முதல் முறையாக நம்ம வந்து வீட்டில் கழிவுகள் அதாவது காய்கறி கழிவுகள், நம்ம வந்து கீரைகள் இல்லை காய்கறி தோல்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம். இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு கைப்பிடி மண்ணை போட்டு அதை மூடிடணும். மூடி சொன்னேன் இல்லையா, அதை மூடி போட்டு மூடிடணும். இதே மாதிரி தினசரி நம்ம வீட்டில் நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகிற காய்கறி கழிவுகள் இதை மட்டும் நம்ம வந்து அந்த தொட்டிலேயோ இல்லை பக்கெட்லேயோ சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து பரப்பி விட்டுட்டு அது மேலே ரெண்டு கைப்பிடி மண் இதை இப்படியே சேர்த்து வச்சுட்டு அது நிறையிற வரைக்கும் விட்டு வச்சிடணும். இது மக்கிறதுக்கு வந்து 2 அல்லது 3 மாதங்கள் ஆகும். அது மாதிரி நம்ம சேர்த்து வச்சுட்டே வந்தோம்னாலே நமக்கு வந்து கம்போஸ்ட் உரம் தயாராகிடுங்க. இதுக்கு வந்து நான் மண் தேவை அப்படின்னு சொன்னேன். இந்த மண் அப்படின்றது வந்து எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம காய்கறி கழிவுகள் வந்து நீர் சத்து மிகுந்த காய்களாகவும் இருக்கும், கீரை தண்டுகளாகவும் இருக்கும், பழக்கலவைகளாகவும் இருக்குங்க. இதில் இருக்கிற தண்ணியை வந்து உறிஞ்சிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மண் அப்படின்னு சொன்னோம். இந்த மண்ணாகவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இலை சருகுகள், காய்ந்த இலை சருகுகளாகவும் இருக்கலாம், இல்லை மரத்தூளாகவும் இருக்கலாம், இல்லை வந்து கொக்கோபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய் நார் கழிவு இதுவாகவும் இருக்கலாம். இதில் எந்த வகையை வேணாலும் நம்ம வந்து அதில் கலந்து போட்டுட்டோம்னா காய்கறிகளில் இருக்கிற அந்த நீர் சத்து அது உறிஞ்சிக்கிட்டு 2 அல்லது 3 மாதங்களில் நல்லா மக்கி போயிட்டு கருப்பு நிறமாக மாறிடும். இதனால் நமக்கு வந்து எந்த விதமான நாற்றமோ இல்லை வேறு விதமான வாசனையோ வரக்கூடிய வாய்ப்பே இல்லை.
இதை வந்து நம்ம மொட்டை மாடியில் தான் நம்ம வந்து வச்சிருக்கணும் அப்படின்றது கிடையாது, வேறு எங்கே வேணாலும் வைக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு தொட்டியோ இல்லை பிளாஸ்டிக் பக்கெட்டோ இல்லை அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம வந்து அரிசி மூட்டை வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மூட்டை இருக்கு இல்லையா, அது காலியான மூட்டையில் கூட வந்து நம்ம இது மாதிரி சேர்த்து வச்சிடலாங்க. அதிலிருந்து வந்து தண்ணி அதிகமாகி வெளியில் வராமல் பார்த்துக்கணும். இது வந்து செடிகளுக்கு அவ்வளவு சத்து நிறைஞ்சதுங்க. இதோட வேப்பம் புண்ணாக்கு அப்படி இல்லைன்னா எள்ளு புண்ணாக்கு அதையும் வந்து சேர்த்து கலந்து விட்டுட்டாலும் அதுவும் நல்ல உரமாயிடும். நம்ம வந்து இன்றைக்கி ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்து தான் நம்ம வந்து குப்பைகளுக்கு கொட்டுறோம். அது மாதிரி கொட்டுற ஆர்கானிக் வேஸ்ட் அத்தனையுமே வந்து நம்ம வந்து செடிகளுக்கு மக்கி போகிறதுக்கு போடலாம். காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், இது மட்டும்தான் நம்ம போடணுன்றது கிடையாது. இது மாதிரி கிடைக்கிற நமக்கு வந்து இந்த எள்ளு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாமும் சேர்த்தனாலும் இன்னும் நல்லா அதுக்கு வந்து சத்து கிடைக்குங்க. அதுக்காக சமைச்ச பொருட்களை வந்து இதோட சேர்க்கக்கூடாது. சமைச்ச பொருட்கள் சாதம், சாம்பார் இதையெல்லாம் வந்து சேர்த்தோன்னா அது வந்து நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு காய்கறி மற்றும் பழ கழிவுகள் மட்டுமே வந்து இதுக்கு உரமாக போடுறதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருங்க. இது ஓரளவுக்கு பாதி தொட்டி நிறைஞ்ச பின்னாடி ஒரு குச்சி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. மறுபடியும் வந்து அது மேலே மண், இல்லை நான் சொன்ன மாதிரி மரத்தூள், இல்லை வந்து கொக்கோபிட், இது மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து அது மேலே போட்டு மறுபடியும் வந்து காய்கறி கழிவுகளை சேர்க்க ஆரம்பிச்சுட்டு தொட்டி நிறைஞ்ச பின்னாடி ஒரு 10 நாள் விட்டு மறுபடியும் வந்து ஒரு குச்சி வச்சு கிளறி விடணும். அது கிளறி விடும்போது அது மக்கிற மாதிரி நமக்கு தோணிச்சுன்னா நல்லாயிருக்கு, இது வந்து நல்லபடியாக மக்கிட்டுருக்கு அப்படின்றது வந்து அதுக்கு அர்த்தம். அப்படி இல்லை, அது வந்து சரியாக மக்காமல் அது அழுகிற மாதிரி ஒரு நிலையில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த மோர் கரைசல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளித்து விடலாம். அதனால் இன்னும் நுண்ணுயிர்கள் அதிகமாகி ரொம்ப சீக்கிரமாக இது வந்து மக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வந்து எப்படி காய்கறி கழிவுகளை வச்சு நம்ம இயற்கை உரம் தயாரிக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து முதல்ல அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இது மாதிரி பயன்படுத்தி பார்த்துட்டு இதுவே வந்து பெரிய அளவில் பயன்படுத்திக்கலாம். இதை பற்றிய தகவல் வந்து நமக்கு யூடியூப்பில் நிறையவே கிடைக்குதுங்க. ஒரு முறை நம்ம வந்து இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நமக்கு வந்து சரியாக வந்துச்சுன்னா இது மாதிரி யூடியூப்பில் சொல்லியிருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பெரிய அளவில் பயன்படுத்திக்கலாம். இதனால் வந்து ரொம்ப நல்ல செடிகள் வந்து வளரும். எப்படின்னு பார்த்தா இது வந்து 3 மாதம் கழித்து இது மக்கின பின்னாடி இதோட மண்ணை எடுத்து எல்லா செடிகளுக்கும் ஒரு பிடி அளவுக்கு நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டோம்னா செடிகளுக்கு தேவையான அளவு சத்து கிடச்சி ரொம்ப நல்லா அதிலிருந்து நமக்கு நல்ல ஈல்டு அதிலிருந்து நமக்கு கிடைக்கும். கீரைகளும் நல்லா வளரும். எல்லா பூச்செடிகளும் ரொம்ப நல்லா பூக்கும். காய்கறிகளும் நல்லா